ஹாய் மற்றும் வணக்கம் கைஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது ஹவு டு ஃபைண்ட் த டே ஆஃப் அ பர்டிகுலர் டேட் அதாவது ஒரு தேதியை வச்சுக்கிட்டு அந்த தேதிக்கான நாள் என்ன மண்டேவா டியூஸ்டேவா வென்னஸ்டேவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இதுவும் ஒரு மேத் ட்ருக்கு யூஸ் பண்ணி தாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இன்னுமே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க அதாவது தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் பிறந்த தேதியை மட்டும் வாங்கிட்டு அவங்க என்ன பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஓகே அப்ப இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் பல இயர்ஸ் பேக் போயிட்டு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டோ இல்லை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டோ எடுத்துட்டு அதனுடைய நாள் என்ன என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அப்போ இருந்து மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லைங்க ஃப்யூச்சரில் வரக்கூடிய இயர்ஸில் இருந்து ஒரு டேட் எடுத்துக்கூட நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லையோ இல்லை டூ தௌசண்ட் இருந்தோ ஒரு டேட் எடுத்துகிட்டு அது என்ன நாள் என்ன டே மண்டே ஆகிடுவா டியூஸ்டேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஈஸியான நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தடை நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுங்க இப்போ நம்மளுடைய ஸ்க்ரீனில் ஒரு சில டேப்லேஷன்ஸ் வந்துட்டு காமிக்கும் அதாவது மந்த் கோட் காமிக்கும் தென் செஞ்சுரி கோடு அப்படிங்கிற காமிக்கும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு மந்த் கோடை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு மந்த்னாவே தெரியும் டுவெல் மந்த்ஸ் இருக்கு ஜான்வரி டு டிசம்பர் வரையும் இருக்குது ஸோ இதுக்கான நம்பர்ஸ் வந்துட்டு அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரினா ஒன்று ஃபிப்ரவரினா ஃபோரு அதுக்கப்புறம் ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ டிஜிட் வந்துட்டு டுவெல் ஸ்கொயர்னுடைய வேல்யூங்க ட்வெல்த் ஸ்கொயர் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் வந்துட்டு ஜீரோ டூ ஃபைவ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்துட்டு ஃபைவ் ஸ்கொயர்னுடைய வேல்யூ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் வந்துட்டு ஜீரோ த்ரீ சிக்ஸ் அதாவது தேர்ட்டி சிக்ஸுங்க ஸோ இது வந்துட்டு சிக்ஸ் ஸ்கொயர்னுடைய வேல்யூ லாஸ்ட் த்ரீ டிஜிட் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ சென்ச்சுரி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லேஷன் நான் கொடுத்துருப்பேன் அதை பாருங்கள் ரொம்பவே கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னாலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி நைன் வரையும் எந்த இயர்லேருந்து நம்ம டேட் சூஸ் பண்ணாலும் ஜீரோ அப்படிங்கிற ஆன்சரை நாம சப்ஸ்டிபியூட் பண்ணணும் சைட்லேயே ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூங்கிற நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன் அப்படியே பார்த்துக்கோங்க சப்போஸ் டூ தௌசண்ட்ஸ்லேருந்து இப்போது இப்போ நம்ம கரண்ட்ல இருக்கக்கூடிய வருஷத்துலேருந்து ஏதாவது ஒரு டேட் எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் தாங்க நம்ம லேட்டரா யூஸ் பண்ணுவோம் எப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே சப்போஸ் நான் இப்போ ஒரு இயர் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் அப்படிங்கிற இயருக்கு நாம் எந்த நம்பர் எடுக்கணும் அப்படின்னா ஃபோர் அதாவது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ஸில் தான் நான் சொன்ன இயர் வரும் ஸோ ஃபோருங்கிற வேல்யூவை தாங்க நம்ம எடுக்கணும் புரிஞ்சுதுங்களா ஸோ இதில் குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது மிச்ச இயர்ஸ்கெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம் இது எப்போவுமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ்க்கு ஜீரோ அதுக்கப்புறம் சிக்ஸு ஃபோர் டூ மறுபடியும் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ ஸோ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ஸ்க்கு அப்புறம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருங்க ஸோ அப்போ நம்ம பேட்டன் படி ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ முடிஞ்சிருச்சு அப்போ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ஸில் நம்ம எதாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்ட்ரிடியூட் பண்ணுவாங்க அப்போ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க இதே தான் காஸ்ட்லியும் சப்போஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் வந்துட்டு சூஸ் டூ அப்படிங்கிற நம்பர் தாங்க நம்ம சூஸ் பண்ணுவோம் அதுக்கான வேல்யூ டூவாக தாங்க இருக்கும் ஓகே இப்போ மோர் டேப்லேஷன் கொடுத்துருப்பாங்க அது வந்துட்டு டே கோடுங்க ஃபைனலாக இந்த டேப்லேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அதாவது டேஸ் கொடுத்துருப்பாங்க சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்பவே ஈஸி சாட்டர்டேக்கு ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம் தென் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என் பண்ணியிருப்போம் ஸோ எந்தெந்த டேக்கு எந்தெந்த நம்பர்னு சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதுங்க ஓகே இப்போ ஒரு டேட் நான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கான டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டேட் என்ன அப்படின்னா டுவெல்த் ஆகஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது டேட் வந்துட்டு டுவெல் மந்த் வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் அதாவது எயிட் மந்த் தென் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இயர் ஸோ நான் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சின்ன டேப்லேஷன் ஸ்கிரீன்லேயே கீழே கொடுத்துருப்பேன் அதில் ப்ளஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கும் நம்ம பாக்ஸில் ஒன் பை ஒன் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் எப்போவுமே என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதினா போதும் இதில் டுவெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல் அப்படியே நான் எடுத்து எழுதிடுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாக்ஸில் மந்த்துக்கான கோடை பார்த்து கரெக்டாக எழுதணும் அதாவது ஆகஸ்ட் மந்த்துக்கு என்ன கோடு இருக்குது த்ரீ இருக்குது ஸோ செகண்ட் பாக்ஸில் நம்பர் த்ரீ எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் என்ன இயர் இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இதையும் ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிக்கணும் நைன்டீன் நைன்டீன் அப்படின்னாலே தெரியும் இப்போ செஞ்சுரி கோடை பாருங்கள் நைன்டீன் அப்படின்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ஸில் தாங்க வரும் ஸோ தேர்ட் பாக்ஸில் ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதணும் புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ இயரில் இருக்கக்கூடிய கடைசி ரெண்டு நம்பர் என்ன நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல கடைசி ரெண்டு நம்பர் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபோர்த்து பாக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு ஓகே எப்போயுமே ஃபோர்த்து பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை ஃபோரால் டிவைட் பண்ண பார்க்கணும் அதாவது ஃபோரால் டுவெண்ட்டி ஃபைவை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நான் டிவைட் பண்ணி சைடில் காமிச்சிருப்பேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோஷண்ட் மேலே வந்துட்டு கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை சிக்ஸ் வரும் ரிமைண்டர் வந்துட்டு ஒன் வரும் ஸோ ஃபோரால் டிவைட் பண்ணும்போது நாம் மேலே கிடைக்கக்கூடிய நம்பரை தான் நாம் நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுவோங்க அதாவது சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணிவிடுவோம் புரிஞ்சுதா ஓகே இப்போ நம்மளுக்கு கிடைச்ச எல்லா நம்பர்ஸையுமே ஒன் பை ஒன் ஆட் பண்ணணும் ஓகே டுவெல் ப்ளஸ் த்ரீ அப்படின்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஃபார்ட்டி 40 ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ கடைசி பாக்ஸில் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஆன்சர் எழுதிடுங்க இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம என்ன டே அப்படின்னு பார்க்க முடியாது ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்குங்க ஸோ ஃபைனல் ஆன்சரை செவனால் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகே நான் டிவைட் பண்ணியே காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியும் செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ புரிஞ்சுதுங்களா இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி ரிமைண்டர் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வருங்க ஸோ இதில் ரிமைண்டர் தான் ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஸோ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எதில் போயிட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு டே கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லேஷன் கொடுத்துருப்போம் அதில் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நேராக பாருங்கள் வெட்னஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ டுவெல்த் ஆகஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு என்ன நாளாக இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வெட்னஸ்டேவாக தாங்க இருந்திருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி எந்த டேட்டுக்கு வேணாலும் அதனுடைய டேவை ஃபைன் பண்ணிக்கலாம் Kindly, like, share and subscribe my channel for more videos.